ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம ரோட்டு கடை காளான் எப்படி செய்யறது வீடியோல பார்க்க போறோம். அதாவது ஈவினிங் டைத்துல தள்ளுவண்டியில செய்வாங்களே அதே மாதிரி காளான் தான் செம்ம டேஸ்டா கடையில செய்யற மாதிரியே செய்ய போறோம். இப்போ வாங்க நம்ம ரோட்டு கடை காளான் எப்படி செய்யணும் பார்க்கலாம். ஒரு பாக்ஸ் காளான் தான் இந்த ரெசிபியை செய்ய போறோம். இந்த ரெசிபியை பத்து பேர் தாராளமா சாப்பிடலாம். முதல்ல அரை கிலோ முட்டைக்கோசை உங்களால எவ்வளவு சிறுசா கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பாக்ஸ் 200 கிராம் காளான ரொம்பவும் சிறுசாவும் இல்லாம பெருசாவும் இல்லாம நார்மலா வெட்டி வச்சுக்கோங்க. அப்புறம் 50 கிராம் இஞ்சி, 25 கிராம் பூண்டு, 5 கிராம் பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே உலக்காலம் நல்லா இடிச்சு வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கங்க. பொடிசா நறுக்கின முட்டைக்கோஸ், அடுத்து நார்மலா நறுக்கின காளான், அப்புறம் இடிச்ச இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் கலவையில பாதி, கரம் மசாலா 15 கிராம், மல்லித்தூள் 20 கிராம், சிக்கன் மசாலா 20 கிராம், தேவையான உப்பு, ஒரு கிளறு கலரிக்கலாம், கடலை மாவு 75 கிராம், அரிசி மாவு 50 கிராம், மைதா மாவு 150 கிராம், கடைசியா கலரி வேணும்னா சிறிதளவு கேசரி பவுடர், ஒரு கலரி கலரி லைட்டா தண்ணி ஊத்தி போண்டா மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. மாவு பதம் இந்த மாதிரி இருக்கணும். அவ்வளவுதான் பக்கோடாவுக்கு மசாலா ரெடி. மாவு பிசையும் போது தண்ணியை நிறைய ஊத்திட கூடாது, லைட்டா ஊத்தி கெட்டியா பிசைஞ்சுக்கணும். அடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தை எடுத்து எண்ணெயை ஊத்தி இந்த காளான் மசாலாவை பக்கோடா போடுற மாதிரி மொறு மொறுன்னு அடுப்ப நார்மல்ல வச்சு பொரிச்சு எடுத்துக்கணும். கடாயை எடுத்துக்கலாம். 1 லிட்டர் எண்ணெய், எண்ணெய் சூடானதும் அடுப்ப நார்மல்ல வச்சுக்கோங்க. இப்ப பக்கோடா மசாலாவை எண்ணெயில போட்டு பொரிச்சுக்கலாம். நல்லா மொறு மொறுன்னு பொரிச்சுக்கணும். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ பக்கோடாவை எடுத்து வச்சிடலாம். அப்புறம் இந்த பக்கோடாவை சப்பாத்தி கட்டையை வச்சு ரொம்ப நொறுக்காமல் லைட்டாக இடித்து வச்சுக்கணும். இந்த மாதிரி காளான் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்கோடாவை வெறும் வாயிலையும் சாப்பிட்டு பார்க்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம மசாலா தண்ணியை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தை எடுத்து 3/4 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கோங்க. மீதமுள்ள இடித்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய், அடுத்து கரம் மசாலா 15 கிராம், மட்டன் மசாலா 20 கிராம், மிளகாய்த்தூள் 15 கிராம், கார்ன்ஃப்ளோர் மாவு 50 கிராம், கலர் தேவைப்பட்டால் சிறிதளவு கேசரி பவுடர், தேவையான உப்பு, எல்லாத்தையும் கலக்கி அடுப்பில் வச்சு நல்லா 10 நிமிஷம் கொதிக்க விடணும். மசாலா தண்ணி நல்லா கொதிச்சதும் நாம பொரிச்சு வச்சிருக்கிற காளான் அதில் போட்டு நல்லா கிண்டி காளான் நல்லா கெட்டியாக கொல கொலன்னு ஆனதும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு நம்ம நறுக்கி வச்சிருக்க பச்சை வெங்காயம், மல்லித்தலை இதெல்லாம் அப்படியே தூவி விட்டு சாப்பிட்டோம்னா சுவையான ரோட்டு கடை காளான் ரெடி. மசாலா தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ பொரிச்ச பக்கோடாவை போட்டுடலாம். நல்லா கிண்டணும். இந்த மாதிரி கெட்டியாக கொல கொலன்னு ஆகணும். அவ்வளோதான் சுவையான ரோட்டு கடை காளான் ரெடி. ரோட்டு கடை காளான் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணலாம். காளான் ரொம்பவே சூப்பராகவும் செம்மையாக இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி ஈவினிங் டேத்தில் உங்கள் பிள்ளைங்க செஞ்சுக்கணுங்க, ரொம்ப பிரியப்படுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்டுங்க ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த நல்ல வீடியோட சந்திப்போம். பாய்.